பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வெண்ணேற்ற திருநாள் ஆகிய இன்று உங்கள் அனைவரையும் இந்த வழிபாட்டுக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அல்லேலூயா! கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா! பேரருளும் இரக்கமிக்க கடவுள்,
உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பாவ கடன் தீர்த்து புது வாழ்வு வாழ தருணமடைத்து தூய ஆவியானவரின் அருளையும் ஆறுதலையும் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். வல்லவிமிகு கடவுளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வெற்றி வேந்தராய் முன்னேறி உமது திரு சமூகம் சேர்ந்ததை நம்பும் நாம் எமது இதயத்தாலும் உள்ளத்தாலும் அவ்விடத்திற்கு ஏறவும் கிறிஸ்துவில் நிலைக்கவும் எமக்கு அருள் தாரும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் மாட்சியுடன் வாழும் ஆளும் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். முதலாம் வேத பாடம். பழைய ஏற்பாட்டு வாசகத்திற்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை. தேயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாடுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திருப்பி கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்களுக்கு அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய வேத பாடம் 93 சங்கீதம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே,
நதிகள் அழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு அழும்பின, நதிகள் அலைத்திரண்டு அழும்பின. திரளான தண்ணீர்களை இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானதும் நித்திய நாளாகிய உமது ஆலயத்தில் அலங்காரமாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் எபேசியர் முதலாம் அதிகாரம் 15 வசனம் முதல் 23 வசனம் வரை. எபேசியர் முதலாம் அதிகாரம் 15 வசனம் முதல் 23 வசனம் வரை. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தொருள வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசிரத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாய் தந்தருளினார். இது நமது ஆண்டவரின் திருவார்த்தை.
நோக்கி மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க சாஸ்திரிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கவை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கண்ட விசேஷம் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்குகளை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மறைத்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்பியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகர்த்து இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமே, இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற பெருவிழா அல்லது பரமறுதல் பெருவிழா என்று நாங்கள் அழைக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக தமது சீஷருக்கும் தமது அடியாருக்கும் தம்மை
சார்ந்தவர்களுக்கும் உலகத்திற்கும் காண்பித்தார். அநேக அற்புதங்கள் மூலமாக தம்மை உயிருள்ள ஆண்டவராக நிரூபித்தார். 40 நாட்களின் நிறைவிலே அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். அந்த வழியிலே ஆண்டவர் விட்டு சென்ற தொட்டு சென்ற காரியங்களை நாங்கள் நினைவிலே நிறுத்துவது எமக்கு முக்கியமான காரியமாக அமைகின்றது. ஆண்டவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அன்பை உலகிற்கு காட்டினார், சமாதானத்தை நிலைப்படுத்தினார், அமைதியை உருவாக அவர் பாடுபட்டார். ஆகவே தமது அடியவரும் எவ்விதமாக அவர் பரலோகத்துக்கு போனாரோ அவர் திரும்ப வருமளவும் நாங்கள் அவரது முன்மாதிரிகளை பின்பற்றி வாழும்படியாக கூறுகின்றார். ஆகவே நாங்கள் இன்று ஆண்டவருடைய புண்ணேற்ற பெருவிழாவிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய பிறப்புக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய சாட்சியின் ஜீவித்திற்காக, அவருடைய மரணத்திற்காக, உயிர்ப்புக்காக, அத்தோடு பரமறுதலுக்காக. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக நிறைவாக நிறைவேற்றி பரலோகம் சென்றிருக்கின்றார். ஆகவே அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்வது கிறிஸ்தவளாகிய எமது ஒவ்வொருடைய தலையாய கடமையாக காணப்படுகின்றது. ஆண்டவர் எம்மிலே எதிர்பார்ப்பது என்ன? நாங்களும் அவருக்கு சாட்சிகளாக அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நாங்களும் எமது வாழ்க்கையிலே காட்டும்படியாக அவர் எமக்கு கூறுகின்றார். ஆண்டவருடைய உயிர்ப்பு எமக்கு ஒரு புது பலனை கொடுக்கின்றது. ஆண்டவருடைய உயிர்ப்பானது மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை எமக்கு நிரூபித்து காட்டுகின்றது. ஆகவே எமது இருளான வாழ்க்கை, தோல்வியடைந்த வாழ்க்கை, பின்னடைந்த வாழ்க்கை, இருளான வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒளிக்குள் கொண்டு வர, மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறவராக காணப்படுகின்றார். இயேசு சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு நற்செய்தி கிடைத்தது. ஒடுக்கப்பட்டவர் உரிமை வாழ்வு பெற்றனர், குருடர்கள் பார்வை அடைந்தனர், சிறைப்பட்டோர் விடுதலை அடைந்தனர். ஆண்டவர் அருள் தருவார் என்ற அருள்வாக்கை அனைவரும் பெற்று சென்றனர். ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஒழுக்க சீலராக நேர்மை மிக்க வாழ்க்கை வாழ்ந்தவராக காணப்பட்டார். ஆகவே அவருடைய வாழ்க்கை அந்த ஊர் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. அந்த வழியிலே அவர் அநேகருக்கு தன்னலம் கருதாது பிறநலம் தனது பணி என்ற தோர்மையிலே அநேக நன்மை செய்து வாழ்ந்தவராக காணப்பட்டார். அநேகர் அவன் மூலம் அநேக நன்மைகளை நிறைவாக பெற்றனர். இறுதியாக அவர் மரணமடைந்தார். அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடினார்கள். எமக்கு வழிகாட்டியவர், எமக்கு உதாரண புருஷனாக வாழ்ந்த பெரியவர் எம்மை விட்டு சென்று விட்டார். நாங்கள் அவருக்கு ஏதாவது பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவருடைய 3 மகன்மார்களையும் அழைத்து உங்களுடைய தகப்பனாருக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். 3 மகன்மார்களிலே மூத்த மகன் சொன்னார், எனது தகப்பனாருக்கு நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஊரின் மத்தியிலே ஒரு சிலையை வையுங்கள். அந்த சிலை ஊர் மக்களுக்கு சாட்சியாக அமையும். சிலையை பார்க்கிறவர்கள் அவருடைய நல்ல காரியங்களை நினைந்து அவர் நன்றி செலுத்த அது ஏதுகரமாக அமையும் என்று கூறினார். அடுத்ததாக 2வது மகன் சொன்னார், நீங்கள் எனது தகப்பனாரை பற்றிய புத்தகங்களை எழுதுங்கள். அப்பொழுது அநேகர் அதை வாசித்து அவர் செய்த நல்ல காரியங்களை தமது வாழ்க்கையிலே கை கொள்ளலாம் என்று கூறினார். 3வது மகன் சொன்னார், எனது தகப்பனாருக்கு நீங்கள் சிலை வைக்க வேண்டிய அவசியமில்லை, புத்தகம் எழுத வேண்டிய அவசியமில்லை,
நீங்கள் நமது வாழ்க்கையிலே அவரை போல வாழுங்க. அந்த காரியம் அவளுக்கு நல்லதாக தென்பட்டது. ஆகவே நாங்கள் இந்த கதையின் மூலமாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற உண்மை என்னென்றால், அந்த மூன்றாவது மகன் கூறியதுமாக தகப்பனாரை போல நீங்கள் வாழுங்கள், வாழ்க்கைக்கு சாட்சியாக அமையுங்கள் என்று கூறுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு எமக்கு கூறுகின்ற செய்தி என்ன? நீங்கள் நான் வாழ்ந்து காட்ட வழியிலே நீங்கள் வாழுங்கள், எனக்கு சாட்சிகளாக மற்றவர்களுக்கு நீங்கள் திகழுங்கள், உலகத்துக்கு அன்பை காட்டுங்கள், ஒளியை பிரசாரப்படுத்துங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய பெரிய புண்ணிய காரியம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே புஷ்பாஞ்சலி அல்ல, தீபாஞ்சலி அல்ல, தூபாஞ்சலி அல்ல, வாழ்வாஞ்சலி. எமது வாழ்க்கையே ஆண்டவருக்கு சமர்ப்பணமாக அமைய வேண்டும். ஆகவே இன்றைய விண்ணேற்ற திருநாளிலே ஆண்டவர் உங்களையும் எதிர்பார்ப்பது, நாங்கள் ஆண்டவரை போல வாழ்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆண்டவரை திருப்புகின்ற கருவிகளாக மாறும்படியாக ஆண்டவர்களை எதிர்பார்க்கின்றார். அப்படி செய்ய ஆண்டவர்களுக்கு தமது கிருபை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் அன்புள்ளவர். நீங்களும் நானும் அந்த அன்பிலே வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே நாங்கள் எமது அன்பை இந்த வழியிலே மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்வோமாக. மக்கள் மன்றாட்டு, இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இப்படியான காலத்தில் கூட நமது ஆண்டவர் கிருபியாக இந்த விண்ணேற்ற திருவிழாவை அனுஷ்டிக்க செய்ததற்காக நன்றி கூறுவோம். நமது ஆண்டவர் நம்மிடம் விட்டு சென்ற பணியை நினைவு கூறுவோம். உயிருள்ள நம் ஆண்டவராக அவர் அன்பை காட்டினார், சமாதானத்தை நிலைப்படுத்தினார், அமைதி உருவாக பாடுபட்டார். தாம் வாழ்ந்து காட்டின வழியில் வாழவும் சாட்சியாக இருக்கவுமே எமக்கு சொல்லுகிறார். நாம் இப்படி இருக்கிறோமா? இதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அவருமை பலப்படுத்தி நாம் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்போம். கத்தாவே, எங்களுடைய ஜெபத்தை கேளும். COVID-19 மூலம் உலகளாவிய ரீதியில் பயத்தோடும் கலக்கத்தோடும் வியாதியோடும் இருப்போரை நினைவு கூறுவோம். தேவன் தாமே அவர்களுக்கு சுகத்தையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இவர்கள் மத்தியில் சேவை செய்யும் வைத்திய துறையினரையும் அவர்கள் சார்ந்தமற்ற ஊழியக்காரரையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். தன்னிலமற்ற சேவைக்காக தேவன் தாமே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று கேட்போம். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்தை கேளும். எங்களுடைய நாட்டுக்காக எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். நாட்டின் தலைவர்களுக்காகவும் இந்த இக்கட்டான நிலையில் அவர்கள் சமாளித்து வரும் சவால்கள் யாவற்றையும் தேவன் தாமே பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கேட்போம். நாட்டிற்குள் சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்று பிரார்த்திப்போம். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்தை கேளும். எங்களுடைய திருச்சபைக்காக எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். எங்களுடைய அத்திய சாதீனத்தை அவருடைய பாதத்தில் வைப்போம். அதற்கு கீழ் சேவை செய்யும் குருவானவர்கள் அனைவரையும் அவருடைய பாதத்தில் வைப்போம். தேவன் தாமே திருச்சபைகள் கூடாக நடைபெறும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். கடைசியாக எங்களுக்காக எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுப்போம்.
கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை கேளும். ஆமீன். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாளோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய ஜெபத்தை நாங்கள் பெறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை அழைத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். When the Holy Spirit comes to you, you'll receive power. The power of the Holy Spirit can be with you all, whatever you are. Go into the world and preach the gospel to all creation. Peace be with you. Brothers, my sisters, we have work to do.